Hello friends, welcome. Welcome to Paavai Designs. இப்போ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படினா 90s ல வந்து embroidery nighty கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா silver embroidery. இப்போ sareesலலாம் silver, copper அந்த மாதிரி வருது இல்லையா? அந்த மாதிரி 90s ல வந்து இது silver embroidery nighty. அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த white baseல இருக்கும் அந்த silver embroideryங்கிறது. வேற கலர்ஸ் எதுவும் வந்திருக்காது. ஒயிட்லயே இருக்கும். இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 100% பியூர் காட்டன், ப்ரீமியம் காட்டன், நல்ல பிராண்டடான மெட்டீரியல். 270 GSM இருக்கும் வித் ஓவர்லாக். சைடு பாக்கெட்டோட வரும். இது வந்து ஃப்ரண்ட்ல இங்க பாக்கெட் வராது, சைடு பாக்கெட் இருக்கும், மொபைல் பாக்கெட். ஸோ இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல வந்து இப்போ இருக்க சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்கு. இதுல வேற சைசஸ் இல்லை, எக்ஸ்எல் மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்எல்லையும் ஒரு 20 pieces தான் இருக்கு, எனக்கு கிடைக்கல டபுள் எக்ஸ்எல்ல. ஸோ எக்ஸ்எல் மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டபுள் எக்ஸ்எல் கிடைச்சா ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா கொண்டு வந்து தரேன். ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். இதோட செஸ்ட் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 42, எக்ஸ்எல் சைஸ் தான் போட்டிருக்கு. பட் எக்ஸ்எலோட குர்த்தி சைஸ் இருக்கு இல்லையா 42, அதே செஸ்ட் சைஸ் தான் இந்த நைட்டிக்கு இருக்கும். ஸோ 42. ஸோ தாராளமா எல் சைஸ் இருக்கவங்களும் போடலாம். எக்ஸ்எல் வந்து நான் கரெக்டா ஃபிட்டா எனக்கு இருந்தா ஓகே அப்படிங்கிறவங்க போடலாம். தயவு செய்து குரூப்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் போது அதுல வந்து என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்க்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் மாறும், ஒவ்வொரு பிராண்டுக்கும் மாறும். அதை பார்த்துட்டு புக் பண்ணுங்க. எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படிங்கிறத வச்சு தயவு செய்து புக் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களோட சைஸ் என்ன அப்படிங்கறத இன்ச்சஸ்ல கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்க ஒரு குர்த்தி, ஒரு நைட்டி எடுத்துக்கோங்க. அதோட செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன, என்ன லென்த் இருந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சைஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு புக் பண்ணுங்க. ஸோ இது வந்து எக்ஸ்எல் சைஸ் போட்டிருக்கு, ஆனா இதோட செஸ்ட் சைஸ் ஒன்லி 42 தான் இருக்கு. ஸோ எல் இருக்கவங்க தாராளமா போடலாம். எக்ஸ்எல் எனக்கு வந்து குர்த்தி மாதிரி டைட்டா இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஹைட் பாத்தீங்கன்னா 55 inches இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட் மெட்டீரியல் வித் பாக்கெட் ஓவர்லாக்கோட வருது. இந்த கம்ப்ளைண்ட்டுமே உங்களுக்கு வராது. ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன். அதாவது இதுல சில கலர்ஸ் வந்து ரிப்பீட்டட் கலர்ஸா இருக்கு, ஆனா இதோட பிரிண்ட் மட்டும் மாறி மாறி இருக்கு. இப்ப இது மெரூனு, மெரூன்ல இங்க இருக்கு கான்ட்ராஸ்டா பிங்க் கலர்ல இந்த ஒயிட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. இதுல இந்த எம்ப்ராய்டரி தான் இதுல மெயினே, சில்வர் எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே இந்த ஒயிட்ல வரும் எம்ப்ராய்டரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கோம். கவுன் மாதிரி இங்க ஒரு கட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ நம்ம அனார்கலி கவுன்ல இருக்கோம் இல்லையா, கவுன் நைட்டி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். இங்க ஒரு கட்டு வரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கட்டு வரும். இங்க வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இப்படி இருக்கும். ஸோ இது வந்து கவுன் மாதிரியே தான் இருக்கும், நைட்டி மாதிரியே இருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. மிரர் ஒர்க் வச்சு சில்வர் எம்ப்ராய்டரி நெக் டிசைனு. இது கலர் வந்து ஒரு ராமா கிரீன், சூப்பர்வா இருக்கு. இதோட பிரிண்ட் வந்து மாறி மாறி இருக்கும். இப்ப ராமா கிரீன்னா அதுலயே 4-5 colors வரும். ஆனா இந்த நெக் எம்ப்ராய்டரியும் இந்த பிரிண்ட்டும் மாறி மாறி இருக்கும். ஸோ நான் போட்டோஸ் வந்து இப்படிதான் எடுத்திருப்பேன், பாதி பாதியா எடுத்திருப்பேன், இப்படிதான் எடுத்திருப்பேன். அதனால உங்களுக்கு பாத்தீங்கனாலே என்ன பிரிண்ட் வரும், மேல என்ன டிசைன் வரும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அடுத்தது பிங்க், சூப்பரான பிங்க், ராணி பிங்க். ராணி பிங்க் அதுல பிரிண்ட் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஹெவி குவாலிட்டி பிளாக். இதோட ஹைலைட்டே இந்த சில்வர் எம்ப்ராய்டரி மிரர் ஒர்க் தான். அடுத்தது பிங்க், பட் இதோட இந்த பிரிண்ட் மாறுது பாருங்க, இந்த டிசைனும் மாறும். இதெல்லாம் ரொம்ப யூனிக் கலெக்ஷன். நான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம வந்து யூனிக்கா கொடுக்கணும்
அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து கவுன் நைட்டி இந்த மாதிரி சில்வர் எம்ப்ராய்டரி இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து நான் செலக்ட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ரௌன் கிரீன், கிரீன்ல இது ஒரு கிரீன், கிரீன்ல சில்வர் எம்ப்ராய்டரி ரொம்ப அழகா இருக்கும். கவுன் பேட்டர்ன்ல செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓப்பன் பிக் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் ஓப்பன் பிக் எடுத்து அனுப்பிவிடுறேன். எல்லாத்தையும் ஓப்பன் பிக் எடுத்துட்டு அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம், அதனால இதோட எம்ப்ராய்டரி பாருங்க வேற மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. அடுத்ததும் ப்ரௌன். ஸோ கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எங்கிட்ட புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட புக் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டுட்டு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100% வந்து உங்களுக்கு டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து இப்போ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுவேன். வச்சுட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நைட்டி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டேமேஜ் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கவரில் போட்டு பேக் பண்ணுவேன். ஸோ 100% உங்களுக்கு வந்து டேமேஜ் ஃப்ரீ, டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் எடுக்கிறது கிடையாது. அது ஷிப்பிங் சார்ஜு, 3 பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன், அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு திருப்பி வந்தால் அதுக்கு நானா ஷிப்பிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு சுத்தமாக எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது, லாஸில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால டேமேஜ் வந்து 100% வராது, நான் செக் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து சைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து பிளாக். பிளாக் ரொம்ப சூப்பராக இருக்கு. பிளாக்ல இந்த ஒயிட்டு ராணி பிங்க் ஒரு 3-4 வாஷ்க்கு வந்து கண்டிப்பா கலர் வந்து போகதான் செய்யும். ஆனா இந்த கலர் ஃபேட் ஆகாது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம என்ன கலர் வாங்கினோம் அந்த நைட்டி அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு கலர் போயிடும் பாத்தீங்களா, அதுதான் கலர் ஃபேடுங்கிறது. சோ அந்த மாதிரி ஆகாது. ஃபர்ஸ்டே இனிஷியலா கொஞ்சம் வாஷ்க்கு வந்து இதுல இருக்க எக்ஸஸ் ஆன கலர்ஸ் வந்து போகதான் செய்யும். இது சூப்பரா இருக்கு. எதுக்காக ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன்னா அதை பத்தி நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துடணும். அதோட மெட்டீரியல் எப்படி, சைஸ் எப்படி அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் கொடுத்தாதான் உங்களுக்கு புக் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் வந்து வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வீடியோஸ் போடுறது. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லா சொல்ல முடியாது. ஸோ நீங்க வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும், ஓகே இதுல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புக் பண்ண ஈஸியா இருக்கும். அப்புறம் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் வீடியோஸ் போடுறது. ஸோ வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. பர்பிள் கலர். இதோட போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து நான் அப்டேட் பண்றேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நைட்டு, September 2nd. நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் வந்து பயோ வாஷ்டு காட்டன் குர்த்திஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா போடல. ஸோ நாளைக்கு காலையில பயோ வாஷ்டு காட்டன் குர்த்திஸும் இந்த சில்வர் எம்ப்ராய்டரி நைட்டிஸும் உங்களுக்கு குரூப்ல வரும். யாருக்கெல்லாம் தேவையோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே காட்டி முடிச்சாச்சு. ஸோ என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் ஓகே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றத பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற என்ன, மறக்காம எல்லாருமே உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. அதுல என்னவா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத பத்தி உங்களோட ஃபீட்பேக்ல கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணதை பத்தி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, அப்பதான் அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Thank you so much.